இந்த வீடியோவில் அசட் டேஸ் அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அசட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா சொலனாவோட கோபவுண்டர் இவர் வந்து பார்த்திங்கன்னா டோலி. இவர் வந்து பார்த்திங்கன்னா சொலனாவோட கோபவுண்டர். இவர் அசட் டேஸ் அப்படிங்கிற ட்விட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாரு. இந்த அசட் டேஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சொலனா பேஸ்டு ப்ராஜெக்ட் தான், ஓகேவா? ஸோ நம்ம இதில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நமக்கு ஃப்யூச்சரில் ஏர்ட்ராப் தருவாங்க, ஓகே? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட், ஓகே? ஹேனிங் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்காங்க. டெலகிராம் சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க, ஓகே? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன், ஓகே? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து பாண்டம் வாலெட்டில் வந்து பண்ணலாம். ஸோ பாண்டம் வாலெட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொலானா வாலெட் வந்து கனெக்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ பாண்டம் வாலெட்டில் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பண்ணேன், எனக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் ஓகேஎக்ஸ் வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன், ஓகே? மெட்டாமஸ்க் வாலெட்டில் சொலானா நெட்ஒர்க் இருக்காது, ஆனால் ஓகேஎக்ஸ் வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொலானா நெட்ஒர்க் இருக்குது. ஸோ நான் ஓகேஎக்ஸ் வாலெட்டை வந்து பார்த்திங்கன்னா கிவி ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஸோ அதில் ஒரு வாலெட் க்ரியேட் பண்ணி ஸோ பண்ண போகிறேன், ஓகே? உங்கள் கிவி ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமஸ்க் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து இதில் ஓகேஎக்ஸ் வாலெட்டில் தான் பண்ண போகிறோம், ஆனால் மெட்டாமஸ்க் சொலானா இல்லை, ஓகேஎக்ஸ் வாலெட்டில் சொலானா நெட்ஒர்க் இருக்குது, ஓகே? இப்போ வந்து நான் ஏர்ட்ராப் லிங்க் இருக்குது, ஓகே, ஜாயின் பண்ணுற லிங்க். அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்காங்க, ஓகே? பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய இமெயில் வந்து என்டர் பண்ணிக்காங்க, பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்காங்க, இன்வைட் கோட் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், ஓகே? வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுங்கள், காப்பி ஆயிரும். காப்பி பண்ண இன்வைட் கோட் அதில் என்டர் பண்ணிக்காங்க, ஓகே? இமெயில் என்டர் பண்ணியாச்சு, பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு, ஸோ ரெஃபர் கோட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து சைன் அப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க, ஓகே? சைன் அப் ஆனவொன்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு மெயின் பேஜுக்கு போயிடும், ஓகே? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை வந்து எனபிள் பண்ணிக்காங்க, ஓகே? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தான் இருக்கும், ஓகே? இப்போ வந்து நம்ம இதில் நியூ வாலெட் அப்படின் இருக்கும், ஓகே? இந்த நியூ வாலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகே? பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம சொலனா வாலெட்டை வந்து செலக்ட் பண்ணணும், ஓகே? சொலனா வாலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகே? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொலனா வாலெட்டோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓகேஎக்ஸ் வாலெட்டுக்கு போய்க்காங்க, ஓகே? போனீங்க அப்படின்னா உங்கள் சொலனா இருக்கும், ஓகே? சொலனா வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அட்ரஸ் இருக்கும், அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க, ஓகே? காப்பி பண்ண அட்ரஸ்ஸை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க, ஓகே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் வேரிஃபைடு அப்படின் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகே? இப்போ வந்து இதில் வேரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கனெக்ட் வாலெட்டுன்னு இருக்கும், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகேஎக்ஸ் வாலெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க, கனெக்ட் கொடுங்க, கன்ஃபார்ம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரிஃபைடு டிக் வந்து விழுந்திருக்கும், ஓகேவா? இதில் உங்கள் சொலனா வாலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ இங்கே வந்து ஷோ ஆகும், ஓகே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரே ஒரு ரீப்ரெஸ் வந்து பண்ணிக்காங்க, ஓகே? பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும், ஓகேவா? அசட் டேஷ் பாயிண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதில் ஸ்வாப் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸ்வாப். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த அசட் டாஸ் ஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸ்வாப் பண்ண மூலமாக நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து சொலனா இருக்குது, அண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 ஒருத்துக்கு சொலனா இருக்குது. ஓகேவா, நான் ஒரு 50% செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாவது ஓகே USDC காயினை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ரிவ்யூ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப் பண்ணுறது மூலமாக எனக்கு 5-10 காயின் வர கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வென் அப்படிங்கிற ஒரு காயினும் நமக்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரிவ்யூ ஆர்டர் வந்து கொடுக்கலாம். ப்ளேஸ் ஆர்டர். ஓகே, டைரெக்டாக ஓகேக்ஸ் வாலெட்டுக்கு போய் கன்ஃபார்ம் கேட்கும், கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வாப் வந்து பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம USDT-லேருந்து நம்ம சொலனாவை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ரிவார்டு வந்து தருவாங்க ஏர்ட்ராப். ஓகே, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுங்கள். ஸ்வாப் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வைங்க. ஓகேவா, ஓகே, ஸ்வாப் வந்து பண்ணியாச்சு, பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஸ்வாப் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 வச்சு தான் ஸ்வாப் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் அசட்டர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஓகேவா, அண்ட் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் பெர் ரெஃபர் உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தர்றாங்க. ஓகே, அசட்டஸ் அப்படிங்கிற காயின். ஸோ அந்த காயின்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அசட்டஸ் அப்படிங்கிற டோக்கன் வந்து ஃப்யூச்சரை நமக்கு ஏற்றப்பா தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாயிண்ட்ஸ் எவ்வளோக்கு ஏர்ன் பண்ண முடியுமோ ஸோ ஏர்ன் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய இன்வைட் கோட் இருக்கும், ஸோ இதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு இந்த அசட்டஸ் அப்படிங்கிற காயின் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதிகமாக. ஓகே, ஓகே, இந்த அசட்டஸ் எட்ரா பற்றினா அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.